ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 22:7 வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் அவர் கர்த்தர் உயர்த்துகிறவரும் ஆனவர். வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நல்லா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை சரி. எல்லாரும் பார்த்துட்டீங்களா? வேதத்தை எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஒன்று சாமுவேல் சரியா, ஒன்று சாமுவேல் 1:2 அந்த 2:7 வசனம் எல்லாம் பார்த்துட்டீங்களா? சரி, இப்போ தான் 2-3 தடவை சொல்லணும் போது இருதானே. 1 சாமுவேல் 2:7 வசனம் இருக்குதான். அந்த வசனம் இருக்குதா? அந்த வசனம் தான். ஒரு வரைக்கும் போய் வாசித்துக்கிறீங்க பார்க்கலாம். நான் சொல்லப்படுறேன் சார். சரி, வாசித்தீங்களா? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அப்படிதானே? மேலே இருக்கிற வார்த்தை கர்த்தர், கடைசி இருக்கிற வார்த்தையும் வாசிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உயர்த்துகிறவருமானவர். ரெலுயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வைக்கப்படாதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எவ்வளவு சத்தம் முடியுமோ அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இது நான் சொல்லல, கர்த்தர் இப்படிப்பட்டவர், உயர்த்துகிறவர். ஏழியா சொல்லுங்க, சத்தமாக எழுதிய சொல்லுங்க. வேதாகமத்தில் ஒரு மனுஷன் சரியாக அழகாய் அறிந்த ஒரு மனிதன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:21 வசனத்திலிருந்து வாசி. ஆதியாகமம் 14:21 வசனம், சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே ஆபிரகாமை ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாய் ஆக்கினேன் என்று நீ சொல்லாத. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, வானத்தையும் பூமியும் உடைய என் கையை உயர்த்தினேன். கரங்களை உயர்த்தலையா சொல்லுவோமா? சோதோமின் ராஜா சொல்லுகிறாரு, எப்பா நீ என்ன பண்ண ஆபிரகாமே, நீ இந்த ஜனங்கள்லாம் எனக்கு கொடுத்துரு, நான் அதுக்கு பதில் என்ன பண்றேன், என்ன பண்றேன், பொருட்களை கொடுக்குறேன். ஆனால் ஆபிரகாம் துல்லியமாக தெளிவாக அறிந்த காரியம் என்னவென்று சொன்னால், சோதோமின் ராஜாவே உங்களுக்கு புரியத்தக்கதான சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை சொல்றனா, ஆபிரகாமே நீ என்ன பண்ணப்பா, ஜனங்களை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், பொருட்களை தருகிறேன் அப்படின்னு சொல்றேன். உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க சொல்ற வார்த்தை, அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறார்கள், ராஜாவே நீர் என்னை ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர் என்று ஒரு காலம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தர் தான் என்ன பண்ணிருக்கிறார்கள், என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். என்னை உயர்த்தினது கர்த்தரே அல்லாமல் எந்த ஒரு ராஜா என்னை உயர்த்தவில்லை. என்னை உயர்த்தினது ஒரு சோதோமின் மனுஷன் அல்ல, என்னை உயர்த்தினது என் தகப்பன் அல்ல, என்னை உயர்த்தினது என் சொந்தக்காரர்கள் அல்ல, என்னை உயர்த்தினது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல, என்னை உயர்த்தினது இந்த ஊர் தலைவர் அல்ல, என்னை உயர்த்தினது பணக்காரன் அல்ல, என்னை உயர்த்தினது, என்னை ஆசீர்வதித்தது என்னை படைத்த என் தேவனாகிய கர்த்தர். உயர்த்தலில் சொல்ல முடியுமா? அது அப்படியே நம்ம பக்கத்தை திருப்பிடுங்க. என்னை உயர்த்தினது யார்? என்னை உயர்த்தினது யார்? என்னை படைத்த என் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர். சத்தமாக சொல்ல முடியுமா? கர்த்தர் உயர்த்துகிறவருமா இருக்கிறார்.
ஆண்டவர் நம்மை மேலாக உயர்த்துகிறவர். எல்லா நாமத்துக்கும் மேலான ஆண்டவர் நம்மை மேலாக உயர்த்துகிறவர். புரியாமல் பேசுகிறவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், பணத்தினாலே நான் உயரவில்லை, அந்தஸ்தினாலே நான் உயரவில்லை, என் கல்வியினாலே நான் உயரவில்லை, என் செல்வாக்கினாலே நான் உயரவில்லை, இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தரே என்னை உயர்த்தினார் என்பதான நிச்சயம் ஆபிரகாமின் ஓ அவருக்குள் ஆபிரகாமுக்குள் இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு இருக்கும். சத்தமாக இல்லையா சொல்லுவோமாக, என் திறமையை வைத்ததல்ல, என்னுடைய திறமையை உண்டு பண்ணினதே கர்த்தர் தான். எனக்கு பணம் வாசல்கள் செல்வங்கள்லாம் கொடுத்தது யார் தான், கர்த்தர் தான் யார். அதனால என்னை வந்து எப்படி எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது என்ன, அதான் ஆபிரகாம் துல்லியமாய் சொல்லுகிறார். சோதோமின் ராஜாவே கவனிங்க, உங்க பொருளுக்காக நான் இல்லை, அதனாலதான் அங்க சொல்ற உன் சிரட்டையாகிலும் கால் பாதரட்சியின் வாராகிலும் உன்னுடையதை நான் எடுத்துக்கொள்ள போக மாட்டேன். நல்ல சொல்லுமாங்க, நீங்க அநேக சொல்றாங்க நான் உன்னை உயர்த்தினேன், நான் இல்லைன்னா நீ மேல வந்திருப்பியா, நான் உனக்கு மாத்திரம் நீங்க பேசலன்னு சொன்னா நீ வந்து இந்த அளவு பேசுவியா, உனக்கு யார் இந்த வாழ்க்கை அமைத்து கொடுத்தது, கத்தர் ஏற்படுத்தி தந்திருக்கலாம், ஆட்கள் மூலமா கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த ஆட்களை தெய்வமாக்கிடாதீங்க. நீங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம், சிலர் நம்ம வேலைக்காக சிலர் பரிந்து பேசியிருக்கலாம், சிபாரிசு பண்ணிருக்கலாம், சில காரியங்களை நான் சொல்றேன் பண்ணி போ, ஆனா அந்த மனிதன் நமக்கு தெய்வம் அல்ல, அந்த மனிதன் எனக்கு உதவி செய்தானே ஆகாமல் அவ்வளவுதான், தேங்க்ஸ் கத்தருக்கு, சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. ஆனா அந்த மனுஷன் எனக்கு என்ன இல்லை, அந்த சோதம் தெளிவாய் சொன்னார், ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளையாகிய ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினார். நமக்குள்ளாக அந்த தீர்வு எப்பவுமே இருக்கணும். அப்படி நம்ம வந்து அந்த உச்சகட்டமான அந்த சுபாசம் நமக்குள்ள இருந்தாதான் மற்றவங்க எல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க. சத்தமாக வெளியேச்சிருவாங்க, போற வரவங்க எல்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, உதவி செய்ய போதுமானவராய் கர்த்தர் மாற்றுவார், அனுக்கிரகத்தை கர்த்தர் செய்வார், ஒரு வாசல் அடைந்தார் இன்னொரு வாசலை கர்த்தர் திறப்பார். சத்தமா இல்லையா சொல்லுவாங்க, கரங்களை வைத்தல் இல்லையா சொல்லுவாங்க, ஆமே ஹல்லேலூயா, புது வழிகளை கர்த்தர் திறப்பார், அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார், ஒருத்தர் உதவி செய்யலனா கூட பரவாயில்லை இன்னொருத்தர் கொண்டு கர்த்தர் உதவி செய்வார். சத்தமா இல்லையா சொல்லுவாங்க, ஹல்லேலூயா. ஆபிரகாமை நீ ஆசீர்வதித்தாய் என்று ஒரு காலம் எண்ணி விடாதே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாருடைய தொழில் என்ன தெரியுமா, ஒரு விக்கிரகத்தை செய்து அவன் விக்கிர தொழில் தான் இருந்தது. அல்லேலூயா. அவன் அதை ஸ்தோத்திரம், அதிலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார், கர்த்தர் சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், எஸ் ஜீசஸ், ஓகே லார்ட் தேங்க் யூ, அதை நம்பி நான் வெளியே வந்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆகவே கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது சோதோமின் ராஜா அல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது கர்த்தர். எல்லாரும் சொல்ல முடியுமா, என்னை ஆசீர்வதித்தது கர்த்தர், என்னை உயர்த்தினது கர்த்தர். கண்ணை மூடி சொல்ல முடியுமா, கண்ணை மூடி சொல்ல முடியுமா, யாரும் உங்க வளர்ச்சியை தடை பண்ண முடியாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசனை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் இல்லை. கரங்களை பற்றி ஆமைன் சொல்லுவாங்க, உங்க வளர்ச்சியை உங்க உயர்வை யாரும் தடை பண்ண முடியாது, கர்த்தரே நம்மை உயர்த்துகிற தேவன். உங்கள் வியாபார ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில், உங்களுடைய அலுவலகத்தில், உங்க வேலை பார்க்கிற இடங்களில, நீ படிக்கிற இடத்துல, நீங்க ஆமே ஸ்தோத்திர வீட்டில் இருக்கிற உங்க குடும்பத்தின் மத்தியில் இருக்கிற உங்களை ஆமே ஸ்தோத்திர, நீ எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கலாம், ஹை ஸ்கூல் படிக்கலாம், இல்லை நீங்க காலேஜ் படிக்கலாம், எந்த நிலையில நீங்க படிச்சிருந்தாலும் சோத்ரன், உங்க வளர்ச்சியை யாரும் தடை பண்ண முடியாது, உங்களை வளர பண்ணுகிறவர் கர்த்தர். சத்தமா இல்லையா சொல்லுமாக, அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம இன்னும் உயர முடியும், இன்னும் மேலே மேலே வளர முடியும். கர்த்தர் ஆமே ஹல்லேலூயா உன்னை உயர பண்ணுகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க.
ரெண்டாவது கவனிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 2:21 வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2:21 வாசிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த போது கவனிங்க. மொர்தெகாயை குறித்து நமக்கு தெரியும் அப்படித்தானே. மொர்தெகாய் யாரு? மொர்தெகாய் யாரு? ஒரு யூதன், சரியா? ஒரு யூதன், ஸ்தோத்திரன். யூதன் அவன் சிறை பிடித்து போகப்பட்டதான சூழ்நிலையிலே அங்கே ஒரு வேற்று நாட்டிலே அவன் இருக்கிறான். இவன் யாராய் மாறிவிட்டான் என்று சொன்னான், அந்த தேசத்தினுடையதான ராஜாத்தினுடையதான வளர்ப்பு, அந்த ராஜாத்தினுடையதான தகப்பனாய் இருக்கிறான். புரியுதுங்க நான் சொல்றது? ராஜாத்தியை, அதாவது எஸ்தர் ராஜாத்தி யார் வளர்த்தது? மொர்தெகாய் தான் வளர்த்தான். சரி, அவருடைய நிலை என்ன? அவருடைய நிலை என்ன? அந்த ராஜ்யத்தினுடையதான அரண்மனையின் வாசலில் தான் அவர் இருக்க வேணும். அவருடைய நிலை என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அரண்மனையின் வாசலில் தான் இருக்க வேணும். ஆனால் ஸ்தோத்திரன், வாசலில் இருந்தவனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். சத்தமாலையா சொல்லுவாங்க, வாசலில் இருந்தவனை, ஒரு கிரேட் மேனா இருந்தவனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். கரங்க பைத்தலையா சொல்லுவாங்க. நீங்க கவனித்து பார்க்கும்போது எஸ்தரின் புஸ்தகம் 6:1 வாசிங்க. இந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் அது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாச காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளின் மேல் கை போட வேண்டும் என்று, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினார்கள். இதை யார் கவனித்தது என்று சொன்னால், மொர்தெகாய் இதை கவனித்த போது அதை எஸ்தர் ராஜா கிட்ட, ராஜா கிட்ட போய் சொல்லி, இப்படி ராஜாவுக்கு விரோதமாய் 2 நபர்கள் என்ன செய்யறாங்க, ராஜாவுக்கு விரோதமாய் பகையை செய்கிறார்கள், அவர்கள் மேல் கை போட எத்தனைக்கிறார்கள் என்று சொன்ன போது, அதை விசாரித்த போது அது உண்மை என்று கண்டுபிடித்து அவர்கள் 2 பேரையும் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சரியா? ஒரு பெரிய ஆபத்து, அந்த அந்த தேசத்துல ஒரு பெரிய ஆபத்து சேதத்தை ஸ்தோத்திரம் கேள்விப்பட்ட போது, எனக்கு என்ன என்று சொல்லாமல், அவன் மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல், மனுஷனுக்காக நிற்காமல், தேவனுடைய ராஜ்ய மகிமைக்காக அதை நேரா போய் என்ன பண்ணாம, மொர்தெகாய் போய் அதை தெளிவாக அந்த வார்த்தையை சொன்ன போது ஒரு பெரிய சேதம் தப்பிக்கப்பட்டது. ஆனா அது எப்ப சொல்லப்படல, அது ஞாபக புஸ்தகத்துல நாளாகமத்திலின் புஸ்தகத்திலே அது என்ன என்னவா இருக்கிறது, அது பொறிக்கப்பட்டிருக்கிறது, அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாட்கள் எத்தனை ஆண்டுக்கு முன்பதாக சொல்லப்படவில்லை. நல்லா கவனிக்கணும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்படவில்லை. ஆனால் அதுல என்ன பண்ணிருக்குது, இன்னாரு இந்த காரியத்தை இப்படி இந்த விதத்திலே சொல்லப்பட்டதுனாலே ராஜா அன்றைக்கு காக்கப்பட்டார். அப்போ ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷனை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் திட்டம் பண்ணும் போது அதை யாரும் தடை பண்ண முடியாது. கரங்களை வைத்தலையே சொல்லுவாங்க, அது எத்தனை ஆண்டு கூட ஆகலாம், அது எத்தனை அமை தலைமுறை கூட ஆகலாம், ஆனா உயர்த்த கர்த்தர் சித்தம் கொண்டு இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். சத்தமாலையிலேயே சொல்லுவாங்க, கரங்களை வைத்தலையிலேயே சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நான் இவ்வளவு உண்மையா உழைச்சனே, எனக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சாங்களா, ஒன்னும் செய்யலையே. உழைச்சது செய்யணும் சொல்லி உழைச்சீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. எனக்கு கொடுத்த பொறுப்பு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லும் போது, அதுல உண்மையாய் நாம் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தமாலையிலேயே சொல்லுவாங்க, ஒரு சின்ன பெருக்கிற வேலையா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய அதிகாரியா கூட இருக்கலாம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், பெரிய பொறுப்புள்ள வேலையா இருக்கலாம், அதிகாரத்தினுடைய வேலையா இருக்கலாம், அந்தந்த வேலைக்கு வேண்டியதான உத்தமத்தோடு கூட எனக்கு இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த வியாபாரத்தை, இந்த தொழிலை, இந்த வேலையை, இந்த பொறுப்பை, இந்த காரியத்தை கர்த்தர் தந்தார். ஆகவே என் கர்த்தருக்கும் எனக்கு, எனக்கு நம்பிக்கையா இருக்கிற, என்னை நம்பி இந்த ஏற்படுத்தி வேலை செய்ததான் என்னை மீதான எஜமானுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று நான் இருக்க வேண்டும்.
சத்தமாலையா சொல்லுமா, கரங்களை வேட்டாலையா சொல்லுமாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் இருப்பாரு, ஏதோ இந்த மூலையில நம்ம இந்தியால யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு வேலை நடக்குது, டிரான்சாக்ஷன் நடக்குது, அவங்க என்ன பார்க்கவா போறாங்க, இல்ல கர்த்தர் நம்மை பார்க்கலாம். அழகா அந்த புள்ள வசனம் சொல்லிச்சு அப்படித்தானே, எதை செய்தாலும் எதை செய்தாலும் மனுஷருக்காக செய்ய வேணும்னு சொன்னாங்க, செய்யாமல் கர்த்தருக்கு என்று எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். பாஸ்டருக்காக செய்யக்கூடாது, நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா பக்கத்துல ஒரு மாதிரி சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டக்கூடாது, தேவன் எனக்கு நன்மை செய்ததுனால நான் கரம் தட்டி பாடுவேன். வெளியா சொல்லுவோமாக, வெளியா சொல்லுவோமாக, எனக்கு தான் தெரியும் யா கஷ்டம், எனக்கு தான் தலைவலி வந்தது, ஏசை பார்த்தா அந்த தலைவலின்னு சுகம் கொடுத்தா, எனக்கு தான் யா பற்றாக்குறை வந்தது, அது வந்து யார் தான் எனக்கு சுகம் கொடுத்தா, கர்த்தர் தான் சுகம் கொடுத்தா. மற்றவங்களுக்கு தெரியுமா, நமக்கு தாகம் வந்தா அந்த தாகம் எவ்வளவு பெருசு எனக்கு தான் தெரியும். ஓஹோ உனக்கு தாகம் வருது, சரி சரி நான் தண்ணி குடிச்சுட்டா அப்படின்னு யாரோ கேட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாருங்க. ஓ உனக்கு பசிக்குதா, சரி இப்போ பசி ஆகும் நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொன்னா பசி ஆகுமா, அவங்கவுங்க பசி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எனக்கு நன்மை செஞ்சா யார், எனக்கு தான் அந்த நன்றி யார் தான் நான் சொல்லணும், அதான் கருத்தான நன்றி அம்மாறும். அதனால வயத்தறையா சொல்லுவாங்க, சத்தமாடலையா சொல்லுவாங்க. இந்திய பிள்ளைகளை இந்த மருதுகாய் அவன் ஸ்தோத்திரம் ஒரு கிரெடிட் கிடைக்கணும், இல்லை எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சி செய்யலை, அதை மனுஷனுக்காக செய்யலை. ராஜா ராஜா நீங்கள் என்னை உயர்த்துவேன்னு சொன்னதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை. நீங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம் அப்படி தானே ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு குப்பை கடை தான் நமக்கு என்ன அப்படி நம்ம போகிறதுக்காக அல்ல, அப்படி தானே ஸ்தோத்திரம். ப்ரைஸ் காட், நீங்கள் எத்தனை பேர் அதை நீங்கள் உணர்றீங்க, நீங்கள் அதை எத்தனை பேர் உணர்றீங்க, நம்ம தான் அதெல்லாம் உணரும். ஆனால் மொர்தெகாய் அவனை கர்த்தர் உயர்த்தினான், தேவன் நினைத்தார், அவன் தேவன் நினைத்த மனிதனை எந்த நிலையிலும் கர்த்தர் உயர்த்துவார். சத்தமா இல்லையா சொல்லுவாங்க, எந்த நேரத்திலும் கர்த்தர் உயர்த்துவார், யார் வந்து தடை பண்ணாலும் கர்த்தர் உயர்த்துவார். சத்தமா இல்லையா சொல்லுவாங்க, கரண்ட உயர்த்த இல்லையா சொல்லுவாங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ராஜா அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை, யாரு ஆமான் யாரும் கொலை பண்ண வந்தா, கொலை பண்ண நினைச்சு வந்தா மொர்தெகாய் வாசிங்க. அப்பொழுது ராஜா தெரியாதவர்கள் ஆமானை வணங்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமாக்க, ஆமென். அவன் ஸ்ட்ரைட்டா இருந்தா அவன் யாரதான் வணங்கும், கர்த்தரைக்கு தான் வணங்குவேன். அல்லேலூயா சொல்லுவோமாக்க. ஒருவேளை அங்க வந்து வணங்க மாட்டான்னு அப்படிலாம் நம்ம வந்து எடுத்துட முடியாது. அங்க என்ன சொல்லிப்பாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணிருக்கலாம், நல்லா கவனி, அவருக்கு வேண்டிய கனத்தை கொடுத்துருக்கலாம். கரம்ப வயத்தலையா சொல்லுவாங்க, சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. சில நேரத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா செப்பலை தூக்கி காலை வச்சுக்க, சில இடத்துல இருக்கு செப்பலை தூக்கி வச்சு, இங்க செப்பல் போட்டு நடக்கக்கூடாது. நம்ம என்ன சொன்னா நம்ம ஒழுங்கா இருக்குமா சொல்லுங்க பாக்கலாம், இப்படி நம்ம நடத்தலாம் எப்படி இருக்கும், செப்பல் போட்டு போகக்கூடாது, செப்பலை கையை தூக்கிட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுதா, நம்ம சாப்பிட்ற பொருளை நீ வந்து சாப்பிடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்குது, இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அது நம்ம கொஞ்சம் வருத்தம் இல்லை, நம்ம சாப்பிட்ற பொருளை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி, அது முடியாது இல்லை. அதே போல தான் அப்படி தான் யார் பண்ணியிருப்பா, ஆமாம் இல்லை பண்ணியிருப்பா. மொர்தெகாய் சுதந்திரத்துக்கு கை வச்சிருக்கேன், நீ வரும்போது என்ன பண்ணி தாழ விழுந்து பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன, அதெல்லாம் முடியாது தம்பி அப்படின்னு யாரு மொர்தெகாய், என்ன அதெல்லாம் முடியாதுப்பா, என்ன ஒன்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரைஸ் அலார்ட் அப்படின்னா சொல்லியிருக்கலாம், ப்ரைஸ் அலார்ட் கனம் பண்ண முந்திக்கணும், கத்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணால் கனம் பண்ண முந்திக்கணும். ஆனால் ஒரு கனம் பண்ணியிருப்பார் யாரு மொர்தெகாய்,
அம்மான் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு அதெல்லாம் பத்தலை அவருக்கு. அவர் பத்தாமல் இருந்தாங்க, யாராவது கேட்டுப்பாங்க அவங்க வரும்போதெல்லாம் அப்படி என்ன பண்ணியிருக்கணும், தாழ விழுந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் யார் கர்த்தருடைய பிள்ளை என்னன்னு இல்லை, தாழ விழுகிறது கத்துக்கு தான் இல்லையா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மஞ்சம் இவன் எப்படியாவது கொலை செய்யணும், அதுக்காக கொலை பண்ணதும் முடிவெடுத்தலாம் அந்த நோக்கத்தோடு வந்து நிற்கிறார் இப்போ. ஆனால் கத்தர் என்ன பண்ணல, முருதேகாயா உயர்த்தணும்னு கத்தர் தீர்மானிச்சிட்டார் இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ராஜா உடையதானே என்னது தூக்கத்தை கெடுத்துற எடுத்துட்டார் தூக்கத்தை இல்லையா, சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளை செய்கிற வேலையை கத்தருக்காக செய்வார் என்று சொன்னால் உயர்வை தானாக வந்து கொண்டே இருக்கும், அப்ரிசல் வந்துகிட்டே இருக்கும். 4 போட்டான், 3 போட்டான், 2 போட்டான் அப்படிலாம் இல்லை, 5னா 5 தான். யாருக்குமே சிரிப்பே வரல பார்த்தீங்களா, எங்கேயாவது சிரிப்பு வருதா? இன்க்ரிமெண்ட் வரும்போது 5.5, 5 after 5, அதுக்கு மேலே எதுவும் இருக்குதா, 10 எதுவும் இருக்குதா எனக்கு தெரியாமல் நான் பேச, 5 தானே அந்த 5, அந்த 5 அப்படியே கொடுத்துருவாங்க. அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து பொறாமப்படுவோம், ஏ எப்படா நீ வாங்கிட்டே இருக்கிற, நீ 5 5 5 5 போயிட்டே இருக்கு எப்படி அது, அதுதான் கத்து கரெக்டாக பயத்திரண்டியா சொல்லுவாங்க. ஒரு பிரதர் சொல்கிறாரு அவருக்கு இருக்கிறதான வேலையை காட்டிலும் அவருடைய சம்பளம் ஜாஸ்தி, அவருடைய ப்ரொஃபைலை காட்டில் சம்பளம் ஜாஸ்தி. கரெக்டாக பயத்திரண்டியா சொல்லுங்க பார்க்கலாம், அப்படிதான் கத்தர் உயர்த்துவார். சத்தமாக இல்லையா சொல்லுவாங்க, இருக்கிற நிலையை பார்த்தா இவ்வளோ சம்பளம் ஆனால் கத்தர் கூட இருக்கிற அலேலியா சொல்லுவாங்க, செய்யறதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணி தருவார். அலேலியா சொல்லுவாங்க, தூக்கத்தை ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்துறாரு ஸ்தோத்திரம். யாருக்கு முன்னாடி பாருங்க, அந்த 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 சிச்சுவேஷனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இவரை கொலை செய்யணும்னு வந்தவனுக்கு முன்னாடி கூப்பிடுறாரு. இப்போ வாசிங்க, ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி, என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ணுவார் என்று சொல்லி தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தேகாய்க்கு அந்த பிரகாரம் செய், பிரைஸ் காட், நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா நான் சொல்றது எல்லாத்தையும், என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஸ்தோத்திரம், எல்லாம் சரியாக ஆமென் சொல்லப்பட்டது. ஆமான்னு நினைச்சா ராஜா யாரதான் உயர்த்த போறாரு, என்னதான் உயர்த்த போறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்கு செய்யணும்னு சொல்லிட்டாப்ல. ஆமென், ஆமான கூப்பிட்டு, ஆமானே இங்க வா, இதை யாருக்கு செய்யணும், எங்க இருக்கிறான் அவன், எங்க இருக்கிறான், அரண்மனை வாசலில் இருக்கிறவனை கூப்பிட்டு வா, நீ சொன்னதெல்லாம் இவனுக்கு செய். சத்தமா இல்லையா சொல்லுமா, காலங்கள் வரும்போது கர்த்த உலகம் தெரிகிற அளவுக்கும் கர்த்த உயர்த்துவா. ஒரு ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்தவன் தான் யாரு, வருகிறவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏ கேட்மேன் ஓபன் த டோர், ஓகே ஓபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் செய்கிற வேலை ஒரு கேவலமான வேலையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உயர்த்த தீர்மானித்த போது அந்த ராஜ்யமே அறியத்தக்க கர்த்தர் உயர்த்துவா. சத்தமாக இல்லையா சொல்லுவாங்க, பேர் புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்பதன் நோக்கத்தோடு வேலை செய்கிறதை காட்டிலும் என்னை உருவாக்கின என் தேவனுக்காக நான் செய்யப்படுகிற இந்த வேலை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் கத்த தூக்கி வந்து மேலே ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அறியத்தக்க கத்த உயர்த்துவா.
விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமாக. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமாக. ஓ ஹல்லேலூயா. பத்து பணம் உங்ககிட்ட இல்லாம இருக்கிறதுனால உங்களை கேவலமா பேசியிருக்கலாம். அந்த பணத்தை கத்த தந்து உங்களை மேல மேல உயர்த்துவா. சத்தமாக செல்வாக்கு இல்லாம இருக்கலாம், ஞானம் இல்லாதவங்களா இருக்கலாம், உங்களை பார்த்து எல்லாரும் சோத்திரம் ஒன்றத்துக்கும் உதவாதவரே முட்டாளன்னு சொல்லலாம். ஆமே, யார் உங்களை முட்டாள் சொல்றாங்களோ அவங்களுக்கு முன்பதா கத்தர் உங்களை உயர்த்துவா. இது கத்தராக தான் ஆகும். சத்தமாக இல்லையா சொல்லுவாங்க. கத்தரால் மாத்திரம் ஆகும் கத்தருடைய பணி. யாரையும் அண்டமாய் பண்ணிடாதீங்க. இவங்க உதவ மாட்டாங்க, உங்க உதவ மாட்டாங்கன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் யாரை திரும்ப தேர்ந்தெடுக்கிற, உதவாதவனை தான் கத்தர் தேர்ந்தெடுக்கிறார். உங்க வேலை ஒரு ஒரு கதவுக்கு பின்னாடி தான் இருக்கணும். அவன் கத்தர் வெளியரங்கமாய் கத்தர் அவனை உயர்த்தினான். ரெண்டு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், அப்படிதானே? ஆபிரகாம் சொன்னார், என்னை மனுஷன் உயர்த்தவில்லை, என்னை வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தரனை உயர்த்தினார் என்று துல்லியமாய் சிறப்பாய் சவாலாய் சொன்ன வார்த்தை. கரங்களை வைத்தரலியா சொல்லுமாங்க. காலங்கள் மறந்து போனது. ஆமே ஹல்லேலூயா. காலங்கள் மறந்து போனது. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாமல் போனது. இவங்க இதை செஞ்சாங்களாம் தெரியவில்லை. ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் எழுதி வைத்ததை கத்த தூக்கத்தை எடுத்துவிட்டு அதை வாசிக்க சொல்லி தேவனுடைய பிள்ளையாய் இருந்த மொர்தெகாயை கத்த தூக்கி எடுத்தார். சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக கொலை செய்ய வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு முன்பதாகவே கத்த உயர்த்தினார். இதுதான் கத்தர் செய்கிற அற்புதம். கரங்கள வயத்தில் இல்லையா சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையும் கத்த உயர்த்த வேண்டும். இல்லையா சொல்லுவாங்க. எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை கத்தர் உயர்த்தினார் என்று தீர்மானித்ததான ஆபிரகாமுடைய இருதயத்திலே எப்படி அந்த ஸ்பார்க், அந்த எப்படி எண்ணம் வந்ததோ அதே எண்ணம் எனக்கும் வரணும். சத்தமலையிலே சொல்லுமாக, வைத்தலையிலே சொல்லுமாக. மனுஷனுக்காக அல்ல, என்னை படைத்த என்னை ரசித்த என் தேவனுக்காக நான் எதை உண்மையாய் செய்ய வேண்டும் என்பதனை என்ன நமக்கு வந்ததோ வரும் என்று சொன்னால் கத்த தேடி கண்டுபிடித்து நம்மை உயர்த்துவார். அந்த உயர்வு எப்படின்னா லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் மேலாக கத்த நம்மை உயர்த்துவார். விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆமே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்வை கத்த எதிர்பார்க்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த உயர்வை தான் கத்த நமக்கு தருவார். காலங்கள் மறந்தாலும் என்னை அதே தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்று காரியங்களில் நம்ம உண்மையா இருப்போம் என்று சொன்னா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவரிடத்தில் பேசினதை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். முதல் காரியம் சங்கீதம் 34 வசனத்தை வாசியுங்கள். இந்த மூன்று காரியத்தில் நீங்கள் உண்மையா இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கோள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வழியை காத்துக்கொள், அவருடைய வழியை காத்துக்கொள், காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கொள், அப்பொழுது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உன்னை உயர்த்துவா, உன்னை உயர்த்துவா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நீங்க அப்படியே சாதாரணமா எண்ணிடக்கூடாது. நீங்க சாதாரணமா அப்படியே ஜஸ்ட் லைக் எடுத்துட்டு போயிடக்கூடாது. நீங்க நல்லா கவனிங்க, ஜெபிக்காத மனுஷன் உயர்வடைய முடியாது. ஜெபியாதவன் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது. யார் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் உயர்த்துவார்.
இப்போ தானியில கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், நம் ஜெபத்தினாலே உயர்ந்தவர்கள், இல்லையா சொல்லுவாங்க, அந்த ஜெபத்தை தீர்மானித்தவர்கள், இப்படிதான் நான் இருக்கணும், இந்த காரியமாக தான் நான் இருக்கணும், இதுதான் நான் சாப்பிடணும், எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, தீட்டு படித்திடக்கூடாது, சில தீர்மானத்தோடு வாழ்ந்தவர்களை கர்த்தர் உயர 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 உயர்த்திக்கிட்டே இருந்தார். மரணம் கூட அவர்களை பார்த்துட்டு பயந்துச்சு, இல்லையா சொல்லுவாங்க, சிங்கம் கூட பக்கத்துல வரல, இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், அக்னி கூட அவங்களை தொடல, எப்படி ஒரு பாதுகாப்பு பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை கத்த பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாத்து அப்படியே வைக்க மாட்டாரு, உயர்த்திக்கிட்டே இருப்பார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவாங்க. உன் வியாபாரங்களிலே இருக்கிற இடங்களிலே முழங்காலை முடக்கி ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிடும் போது கர்த்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சந்தோஷமா வெளியா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், இங்கே தானியலுக்கு வந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்தோத்திரம் தானியலுக்கு மேலையும் அவருடைய நண்பர்களுக்கு மேலையும் கொலை வந்து, அதாவது கொல்லப்பட வேண்டும் என்பதான ஒரு கட்டளை வந்தது. என்ன கட்டளைன்னா, ராஜா என்ன பண்ணாரு, ஒரு சொப்பனத்தை பார்த்தாரு, அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லணும். அப்போ அந்த தேசத்துல இருந்ததான ஜோசியக்காரர்கள், அந்த தேசத்துல இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் வந்த போதிலும் என்ன பண்ண முடியல, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பார்த்ததான சொப்பனத்தை மறந்து போன. ஆனா இது என்ன பண்ணணும், இப்போ சொல்லணும், அதை தெளிவுபடுத்தணும், அதுக்கு கோபம் அடைந்து யாருமே முன்வரலன்னு சொன்ன போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லா அறிஞர்களையும் ஞானிகளையும் என்ன பண்ண வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று. அந்த கேட்டகரியில் யார் இருக்கா, தானியல் இருக்கிறார்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேதென்னு நாலு புருஷர்களும் நாலு வாலிபர்களும் இருக்கிறார்கள். இந்த விவரத்தை கேட்ட, ஏன் இந்த தாக்கித்து வந்தது, ஏன் இந்த சட்டம் வந்தது கேட்ட போது, இப்படியா அப்படின்னு சொன்ன போது, நான் போய் அதை என்ன பண்றேன், ஆனால் கத்திரத பலத்தை கொடுத்தாலும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதானே ஆண்டவர் அங்க போய் கேட்கிறான், டைம் கொடுங்க ராஜாவே, நான் கேட்க வேண்டிய விடத்திலே கேட்க வேண்டும். சத்தமா சந்தோஷமா இல்லையா சொல்லுமா. நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க இரண்டாம் அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஜெபத்தின் மூலமாய் உயர்த்தப்பட்ட அனுபவத்தை பார்க்க முடியும். தன் வீட்டுக்கு போய் தோழரும் அழியாதபடிக்கு, எங்க மாதிரி யாரும் யார சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க தேவனை திருக்கி யார போய் யாரை நோக்கி பார்த்தாங்க, பரலோக தேவனை நோக்கி பார்த்தாங்க. ஸ்தோத்திரம், அவன் அவன் இருக்கிற நிலையில அவன் சுய பலத்தில் அவனுக்கும் சில ஞானங்கள் இருந்தது, அவனுக்கு சில புத்தி இருந்தது. யாருக்கு, தானியலுக்கு சில புத்தி, அவன் ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆள், அவன் நல்ல திறமையுள்ள ஆள், அப்படிப்பட்ட திறமையிலதான் 128 தேசாதிபதிகள், 128 கலெக்டருக்கு மேல ஒரு கலெக்டரா வைக்க மாட்டாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றவன் யார்கிட்ட போய் கேட்டாங்க, தேவ சமூகத்துல போய், ஆமே பரலோக தேவனிடத்துல போய் கேட்கிறவனாக ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். கரங்க வைத்திய சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைகளே, நம்ம என்னைக்குமே ஒரு காரியத்தை நம்ம செய்வோம்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல தேவ சமூகத்துல போகாம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தேவனுடைய பலனை, அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வெளியா சொல்லுவாங்க, யார் ஜெபிக்கிறார்களோ அவளை கத்து உயர்த்துவா. வெளியா சொல்லுவாங்க, சுதந்திரிக்கத்தக்கதாக கத்த உயர்த்துவா. சொல்லுங்க பார்க்கலாம், விட்டு உயர்த்துவா, சொல்லுங்க பார்க்கலாம், சுதந்திரிக்கத்தக்கதாக கத்த உயர்த்துவா. ஆமே, அதை உரிமையாக்கி தக்க உரிமையாக்கி கொள்ளுகிற அந்த ஓனர்ஷிப், அல்லேலூயா சொல்லுவாங்க, ஆமே, அதை உடைமையாக்கி கொள்ளத்தக்கதாக கத்த உயர்த்துவா. சிலவங்க உயர்ந்திருக்கிறாங்க, ஆனா சிலதை உடைமையாக்கல, சிலதை அவங்க எடுத்துக்கிடல. அப்ப அந்த தேவனோடு கூட வைத்து ஜெபித்து ஜெபித்து செய்யப்படுகிற காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். சத்தமாலையிலேயே சொல்லுவாங்க, கர்த்தர் உயர்த்தினான். அப்ப பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, தேவனுடையதான ஒத்தாசையை தேடுகிற பிள்ளைகள், தேவனுடைய ஆலோசனையை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா, சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க கர்த்தர் உயர்த்துகிறார். சத்தமாலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார்னா, இது செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து உயர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:13-14 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:13-14 வாசிங்கள். ஏன் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏசாயா 58:13-14 வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனார் ஆகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. லேலுயா சொல்லுமா? அப்ப நான் உயர்த்தப்படணும்னு சொன்னான், நான் உயர்த்தப்படணும்னு சொன்னான், கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்கணும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள், அது கர்த்தருக்காகவே கொடுக்கணும். உங்க சொந்த பேச்சை பேசுறதுக்கு அல்ல, உங்க சொந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த நாள் அல்ல. நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், அடிக்கடி சொல்றது தான், சபைக்கு வராம ஆராதனைக்கு வராம எங்கேயாவது நீங்க ஃபங்க்ஷனோ வேற எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா உங்க கூட எதை கொண்டு போறீங்கன்னா சாபத்தை கொண்டு போறீங்க. நீங்க ஏதாவது திருமணத்துக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா சபைக்கு வராம ஆராதனைக்கு வராம நீங்க எங்கேயாவது போறீங்கன்னா கூட எதிர்த்துட்டு போறீங்க. நீங்க எதிர்த்துட்டு போறீங்க, சாபத்தை கொண்டு போறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஓம் வேலைக்கு செய்கிறதுக்கு நம்முடைய வேலை செய்கிறதுக்கு 6 நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். போதுமான நாட்கள், அதிகமான நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏன் ஆண்டவருடைய நாளை நீ கை வைக்கிற? உயர முடியாத ஆண்டவர் தெளிவாய் சொல்லுங்க, நீ இதுல உண்மையா இருப்பாய் என்று சொன்னார். சகோதரா, சகோதரியே, வாலிப தம்பியே, சிறு பிள்ளையே, கர்த்தருடைய நாளிலே நீ உண்மையா இருப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை உயர்த்துவேன். பூமி உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தலே சொல்லுவா. இதப்பா, இதை தவிர வேற என்ன நமக்கு ஆசீர்வாதம் வேணும்? சத்தமா இல்லையா சொல்லுவாங்க? கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லுவாங்க? இந்த பழக்கம் நமக்கு வேணும். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கு, அதை வஞ்சியாக இத்தனை நாளை விட்டுட்டு ஏன் கர்த்தருடைய நாள் மேல கைய வைக்கிற? வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, சோம்பேறியா இருக்கிற? ஆண்டவர் இத்தனை சுகத்தையும் இத்தனை பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும் போது, என்ன உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இருக்கும் போது சோம்பேறிதனமா ஏன் வீட்டுல ஏன் உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு வேலை இருக்குன்னு சொன்ன இன்னைக்கே மனம் திரும்ப வேணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, தப்பா எடுக்காதீங்க, சத்தியத்தை நான் சத்தியமா சொல்றேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என் நாள் எனக்குரியது, என்னுடைய மகிமை நான் வேறக்கும் கொடேன் என்று சொல்லும் போது அப்படி அப்படி நம்ம நம்ம உங்களையும் என்ன எதுக்காக படைச்சிருக்கிறாரு? எதுக்காக படைச்சிருக்கிறாரு? தேவனை ஆராதிக்கிறதுக்காக, இல்லையா சொல்லுவாங்க, தேவனை உயர்த்துகிறதுக்காக. அப்போ நான் உயர்த்தாம ஆண்டவர் அந்த துதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய துதி என்ன பண்றாரு ஆண்டவர்? அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு, அவர் என் பிள்ளை என்ன துதிக்கணும், என்ன ஸ்தோத்தரிக்கணும், என்ன பாடணும். ஆமென். அவருடைய துதியை நான் சொல்லி துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வேணும்? ஏன் துதிய? ஆமென். ஒன்றுக்கும் உதவாத ஏன் துதிய? மண்ணா இருக்கிற ஏன் துதிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வானத்தையும் பூமி உடைய கர்த்தர், கரங்களை தட்டி ஆமென் சொல்ல முடியுமா? உணர்ந்த
இதை விட்டுட்டு வேறையே அந்த அதை உசித்து பார்த்துட்டா வேற எங்கேயும் போகிறதுக்கு பிடிக்காது. வெளியே சொல்லுவோமா, என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகள், யாக்கோபு 4:10 யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாரோ உயர்த்துவா. கரங்களை போய் தரலையா சொல்லுவோமா, சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணுங்கன்னா தாழ்மைப்படுங்க. மனத்தாழ்மைப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாழ்வு மனப்பான்மைப்பட்ட கூடாது, உங்களுக்கு புரியுங்களா? தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு டிசீஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு வியாதி. தாழ்மை என்பது ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதம். வேலையா சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக பேர் எப்படி வர்றாங்கன்னா, தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம், தாழ்வு மனப்பான்மையோடு கூட வர. நாங்க இயேசப்பா முன்னாடி போய் நிற்க முடியுமா? அப்படி இல்லை. அப்படி யாராவது நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நீங்க கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவனை தான் கர்த்தர் அழைத்தார். நம்மளை எப்படி ஆண்டவர் அழைச்சா? இருக்கிறவரை போல கர்த்தர் நம்ம என்ன பண்ணாதா? நம்ம இருந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம அழைத்தார். கரங்களை வைக்கிற இல்லையா சொல்லுவா, அப்படித்தானே? ஸ்தோத்திரம். 2 Samuel அம்மே, 1 Samuel 2 கடைசி பகுதியில் அண்ணால் சொல்லுகிற வார்த்தை எப்படி எப்படி அழைத்தாரா? என்னை எப்படி ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு? புழுதியிலும் சேதமாகி பண்ணி சாப்பாடு கூட கிடைக்காம ஓடி போய் வந்தவனே எப்படிதான் அழைச்சார் சொல்லுங்க பாக்கலாம். ஓடா போயிட்டு போய் எங்க போயிட்டு வா, நல்ல சிந்தால் சோப்பு எல்லாம் போட்டு என்ன பண்ண, ஷாம்போ பாடி வாஷ்லாம் போட்டு என்ன பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க, அப்புறம் கட்டி முடியும் அப்படியா சொன்னார் தகப்பன். அப்படியே சொன்னார், ஷாம்போலாம் தலைக்கெல்லாம் போட்டு விடற நார போகுது. அப்படியே சொன்னார், மோதிரெல்லாம் போட்ட பிறகு புது ட்ரெஸ் போட்ட உடனே அவங்க கூட ரைமான்ஸில் போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போட்டு அதுக்கு கூப்பிடுவா. அப்படியே சொன்னார், என்ன பண்ணார்? இருந்த நிலையிலே ஓடி போய் அவன் என்ன அழுக்கோ அவன் எப்படி இருந்தானோ அப்படியே கட்டி தழுவிட்டான், அப்படியே முத்தம் கொடுத்துட்டான். கலவை வைக்கிறேன் சொல்லுவாங்க. மகிமைப்படுத்தணும். நான் சொன்னேன்ல போன வாரம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பூமிக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உப்பா இருக்கிறோம். உப்பானது தன்னுடைய நிலையை என்ன பண்ணுது? அழிச்சு தான் என்ன பண்ணுது? நமக்கு நன்மை சார்ந்தது. அந்த மாதிரி தான் தேவ சமூகத்துக்கு நம்ம வரணும். நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படி இல்லை. நம்ம தாழ்த்தணும். ஆணுடைய சமூகத்தில் எவ்வளவு தாழ்த்தமோ கத்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். சத்தமாக இல்லையா சொல்லுமா, சொல்லுங்க பார்க்கணும். எவ்வளவு தாழ்த்தமோ அவ்வளவு உயர்த்திக்கிட்டே இருப்பார். அதுக்காக நான் குப்பை, நான் புழு, நான் தூசி, நான் குச்சி, நான் வந்து சிறு கல் அப்படிலாம் சொல்லுவேன். சொல்லுவோமா பார்த்தீங்க, நான் புழுவாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவேன். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம அழைத்திருக்கோம். சொல்லுங்க பார்க்கணும். நம்ம தூக்கி எடுத்தார், உண்மைதான். நான் பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். அப்புறம் அவர் தம்பிய கிருபையினாலும் இலவசமாக அவருடைய கிருபையினாலும் மீட்பை கொண்டு நடிச்சிக்கப்பட்டேன். வெளியே சொல்லுவாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி போன நான் ஒண்ணுமே இல்லாதவரை என் தாழ்த்துறப்பா, என்ன நான் வெறுமையாக்கிறப்பா. பெருமையா வரக்கூடாது. தேவ சமூகம் என்ன பண்ண கூடாது? பெருமையா வரக்கூடாது, தாழ்மையா வரணும். ஆண்டவர் எப்பங்க ஒரு மனுஷன் பாருங்க, அழகா சோம் பண்றான். 18:10 17 ஒரு சம்பவம் கணக்கு பாருங்க. 18:10 செலுத்தி வருகிறேன்.
கவனிங்களா கவனிங்க, ஸ்தோத்திரம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையுடைய பங்கு அப்படிதானே. அப்ப நல்லா கவனிக்கணும், அந்த ஸ்தோத்திரத்தில் உள்ள பெருமை வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரத்தில் உள்ள என்ன வந்துடக்கூடாது சொல்லுங்க, நல்லா அது பெருமையின் ஸ்தோத்திரம் அப்படிதானே. நான் யார் இல்லாண்டவர வாசிங்க, இல்ல அதுக்கு முன்னாடி பரிசேயில் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்றவர் மனுஷர் போல இப்படிலாம் நான் இல்லை, அதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இது என்ன கேட்டகரியில் செய்யலாம் இந்த ஸ்தோத்திரம்? எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்? பெருமையின் ஸ்தோத்திரம். அவ பாருங்க, நம்மளால பெருமையா கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியும், முடியுமா? முடியாதா? பெருமையா கூட ஆராதிக்க முடியும். பெருமையின் ஸ்தோத்திரம், பெருமையின் ஜெபம். அங்க நீங்க மத்திய 5 அதிகாரத்தில் நீங்க சொன்னீங்கன்னா, பெருமையின் ஜெபம், சந்தியிலே நின்று ஜெபிப்பார்கள், வீதியிலே நின்று ஜெபிப்பார்கள், பிறர் பார்க்க ஜெபிப்பார்கள். அதல்ல தேவ சங்கத்தில் போது எப்படி போகணுமா சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மையாய் போனவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே நீங்க தான். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் எல்லாமே நீங்க தான். கர்த்தர் உயர்த்துவா. என்னைக்குன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் என் குடும்பத்தை சரியாக நடத்தி, என் பிள்ளைய சரியாக எனக்கு நடத்த தெரியல ஆண்டவர், என்னை நடத்தி தாங்க. நீங்கள் சொல்லி பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தருவேன். கரங்களை வைத்தறையா சொல்லுவாங்க, கரங்களை வைத்தறையா சொல்லுவாங்க. பெருமையாக்கி தேவ சங்கத்தில் பெருமையோட வராங்க. அங்கே இல்லையே, எனக்கு இல்லையே, அங்கே இருக்குதே. அம்மே ஹல்லேலூயா, இங்கே இருக்குது, அங்கே இல்லையே, அப்படிலாம் யோசிக்காதீங்க. எதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அது எனக்கு கர்த்தர் கிருபையாய் தந்தது. ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வதிப்பது கர்த்தர், உயர்த்துவது கர்த்தர். நேரம் வரும்போது தான் கர்த்தர் உயர்த்துவேன். ஓடாத தாழ்மையாக கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கே கொடு. கரங்களை வைத்தவர்களே சொல்லுவோமா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சுதந்திரித்துக் கொள்ளும் அளவுடைய கர்த்தர் நம்மை உயர்த்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தோடு காத்திருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முழங்கால் படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.